in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லை தீவிலிருந்து ஷர் மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், ஒரு மரியாத செஸ் ரிஸ்களை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். அதுவும் இரண்டு வகையான மிகவும் முக்கியமான செஸ் ரிஸ்களை உங்களுக்காக வழங்குகிறேன். இதை கவனமாக முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். அதற்கு முதல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் நான் பல வீடியோக்களை போட்டுள்ளேன், அதை பிளேலிஸ்டில் நீங்கள் சென்று பார்க்கலாம். அல்லாவிட்ட என் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அல்லாவிட்ட கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் சென்று பார்க்கலாம். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக முதலாவது ஒரு வித்தியாசமான செஸ் ரிக்ஸுக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். வாருங்கள், முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5 கிங்ஸ் ஃபோன் கேம். நைட் F3 கிங்ஸ் நைட் ஓப்பனிங். நைட் C6 கிங்ஸ் நைட் ஓப்பனிங் நார்மல் வேரியேஷன். அடுத்த நகர்வு வந்து பிஷப் C4. இது வந்து இட்டாலியன் கேம். அடுத்து பிஷப் C5. ஓகே, அடுத்ததாக ஒயிட் காசிங் மேற்கொள்ளுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F6 நைட்டானது இலக்கு வைக்கின்றது ஒயிட் சிப்பாய். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக ஒயிட்டினுடைய நகர்வு. ஒயிட் என்ன செய்கிறது என்றால், D4 சிப்பாயை தள்ளுகின்றது. இங்கே தள்ள மூன்று இலக்கு காணப்படும். அதாவது சிப்பாயினாலும் சிப்பாயை விடலாம், சிப்பாயை பிஷப் விடலாம், நைட்டினால் சிப்பாயை கட் பண்ணலாம். அடுத்ததாக பிஷப் கிராஸ் D4 பிஷப்னால் வெட்டு என்ன நடக்கும் என்று இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த நகர்வாக நைக்ரோஸ் D4 நைக்ரோஸ் D4. இனிவரும் நகர்வுகளை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு என்னவென்றால், இந்த பிஷப்பை இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயை இங்கே நகர்த்தலாம். இப்போது நாங்கள் ஏற்கனவே பார்த்த வீடியோ என்னவென்றால், இந்த பிஷப்பை இங்கே நகர்த்துவதற்கான வீடியோவை நான் பார்த்துள்ளோம். அந்த வீடியோவினுடைய லிங்கை கொடுக்கிறேன், அல்லாவிட்ட கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் சென்று அங்கே பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது இந்த சிப்பாயை இங்கே தள்ளுவதனால் ஏற்படும் விளைவுகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது சிப்பாய் இங்கே தள்ளப்படுகின்றது F4. எனிவரும் மூக்களை கவனமாக பாருங்கள். நைட் C6 மன்னிக்க வேண்டும், நைட் C6. இந்த நைட் வந்து C6 கொண்டு வைக்கப்படுகிறது, பின்னோக்கி தள்ளப்படுகிறது. அடுத்ததாக பிஷப் கிராஸ் F7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இது ஒரு அற்புதமான ஒரு வயிற்றினுடைய ஆட்டம். அடுத்ததாக கிங் கிராஸ் F7, கிங்கினால் பிஷப் வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட இப்பொழுது F கிராஸ் E5. இப்பொழுது இங்கே பாருங்கள், டோட்டலி இந்த ஆட்டத்திலே தற்போது இந்த நைட் போக போகிறேன், நைட்டை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நைட்டினால் சிப்பாயை கட் பண்ணலாம். ஓகே, இங்கே கட் பண்ண குயின் D5 அண்ட் வீடுபிள் செக். இந்த சூழ்நிலையிலே தற்போது என்ன நடக்கப் போகிறது என்றால், கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றது பைக்குக்கு. ஆம், இங்கே போய்விட்டது F8 போக. இப்பொழுது குயின் கிராஸ் E5. டோட்டலி இந்த ஆட்டத்திலே இருபக்கமும் சமனான காய்களே காணப்படுகின்றன. எனினும் விளைக்கால் காசனிங் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இங்கே காணப்படுகின்றன. வைட் ஒரு வெற்றான பொசிஷனிலே நிற்கின்றது. எனவே இந்த ஆட்டத்திலே வைட் ஒரு அழகானதொரு வெற்றியை அடுத்து வரும் மூக்களில் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது வந்து முதலாவது ரிக். வாருங்கள், அடுத்த இரண்டாவது செஸ் பியூட்டிஃபுல் ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு சின்ன ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள், உடனடியாக நகர்வுகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த நகர்வுகளை உங்களுடைய பெரும்பாறு செஸ் ஓட்டிலே அடுக்கி அதை விளையாடும் பொழுது இலகுவாக லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சதுரங்க ஆட்டத்தை, அதாவது உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. ஓகே, E4 E5 நைட் F3 நைட் C6 இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மூக்கெல்லாம், ஓப்பனிங் மூக்கெல்லாம், அதை வேகமாக சொல்லுகிறேன் பாருங்கள். பிஷப் C4 பிஷப் C5 காசிலிங் நைட் F6 D4 பிஷப் கிராஸ் D4 நைட் கிராஸ் D4 நைட் கிராஸ் D4. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு F4க்கு நகர்த்தப்படுறது சிப்பாய். இங்கே நகர்த்த அடுத்த நகர்வு வந்து D6க்கு சிப்பாய் தள்ளப்படுறது வைப்போம். சிப்பாய் இங்கே நகர்த்தலாம் வைப்போம். இங்கே வைக்க இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கவனமாக பாருங்கள், அடுத்த நகர்வு F கிராஸ் E5 சிப்பாய் வைக்க இப்பொழுது நைட் இலக்கு வைக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வு வந்து D கிராஸ் E5. ஓகே, அடுத்தது பிஷப் G5, அடுத்ததாக பிஷப் E6.
இப்பொழுது இங்கே அட்டாக் செய்கின்றது இந்த பிஷப்பினை. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் போகின்றது A3 கொண்டு வைக்கப்படுகின்றது. ஓகே, நைட் A3 வைத்ததன் பிற்பாடு குயின் போகின்றது E7 போகிறது. பிளாக்கினுடைய குயின் கவனமாக பாருங்கள், பிளாக்கினுடைய குயின் E7 போகின்றது. இங்கே போக அடுத்ததாக C3 நடத்தப்படுறது. வைட்டினுடைய சிப்பாய் முன்னோக்கி தள்ளி விலக்கு வைக்கப்படுகின்றது குதிரை. பார்க்கலாம் எவ்வாறான ஒரு நகர்வினை பிளாக் மேற்கொள்ளப் போதென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது பிஷப் கிராஸ் C4, ஓகே, அடுத்த பிஷப் கிராஸ் F6, ஓகே, அடுத்ததாக G cross F6. ஆம், இப்பொழுது இந்த மூக்களை கவனமாக பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். அடுத்த நகர்வு வந்து நைட் கிராஸ் C4. ஓகே, நைட் நாள் வெட்டப்படுகின்றது இந்த பிஷப். ஓகே, நைட் கிராஸ் C4. அடுத்த நகர்வு குயின் C5. ஆம், குயின் கொண்டது இங்கே வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுறது நைட். எனவே நைட்டை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் அடுத்த நகர் C cross D4, அவர் நைட்டை போடலாம். போட இப்போது வைட் நைட்டும் வெட்டப்படுகின்றது. இங்கே வெட்ட இப்பொழுது ரூக்கானது C1 போகின்றது. இங்கே போய் இலக்கு வைக்கப்படுறது குயின். எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது குயினால் சிப்பாயை வெட்டலாம். சிப்பாய் வெட்டிட்டால் இது ஒரு மிஸ்டேக்கானமும். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், Rook cross C7 இங்கே வெட்டிவிட்டது. இதனூடாக இப்பொழுது குயின் கிராஸ் V2, ஓகே, சிப்பாய் வெட்டப்படுகின்றது. கவனமாக பாருங்கள், அது அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த அடுத்த நகர்வாக Rook cross F6, அடுத்த குயின் கிராஸ் D4 அண்ட் விடுபிள் செக். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், குயின் கிராஸ் D4, குயினால் குயின் வெட்டப்படுகின்றது. இப்பொழுது டோட்டலி இந்த ஆட்டத்தில் வைட் வின் பண்ண போகிறது. கவனமாக பாருங்கள், அடுத்த நகர்வாக E cross D4, குயினும் போய்விட்டது. அடுத்த நகர்வு Rook cross F7, ஓகே. அடுத்த நகர்வு Rook B8 வைக்கப்படுகிறது. கொண்டு வந்து இங்கே வைக்க அடுத்த நகர்வு King F1 போகிறது என்று வைப்போம். இந்த வைட் கிங் இங்கே நடத்த அடுத்த நகர்வு Rook F8. இது ஒரு பிளண்டர். இதன் காரணம் இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தோல்வியடைய போகிறது. எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே நகர்த்த Rook F8. இப்பொழுது இங்கே கொண்டு செக் அடிக்கப்படுகிறது Rook E7 அண்ட் பியூட்டிபிள் செக். எனவே கிங்கே நடத்த வேண்டும். கிங் போகிறது D8 நடத்த இப்பொழுது வெட்டி செக் அடிக்கின்றது. அடிக்க இப்பொழுது அடுத்ததாக King E7 cross E7, ஓகே, வீட்டுபல் ரூக் கேப்சர் பண்ணப்படுகிறது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே வைட் ஒரு வெற்றியான பொசிஷனில் நீக்கின்றது. எனவே அழகானது வெற்றியை வைட் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட்.